ಗುರು ಬ್ರಹ್ಮ, ಗುರು ವಿಷ್ಣು, ಗುರುದೇವೋ ಮಹೇಶ್ವರ, ಗುರು ಸಾಕ್ಷಾತ್ ಪರಬ್ರಹ್ಮ, தஸ்மே ஸ்ரீ குருவே நமக. அனைவருக்கும் வணக்கம். பக்தி மற்றும் இறை சிந்தனைகளை தொடர்ந்து வழங்கி வரும் டெம்பிள் தர்ஷன் யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறோம். நமது காஞ்சி மகான் பகுதியில் மகா பிரியவா பண்ணிய அற்புத அனுக்கிரகங்களை பற்றி ஒவ்வொரு வாரமும் நாம் தொடர்ந்து சிந்திச்சுட்டு வரோம். இந்த அனுபவங்களை நம்ம கேட்கறதுனாலேயே நமக்கு அவ்வளவு புண்ணியம். இந்த அனுபவங்களை கேட்டு நாம் அதை உணர்றப்ப நமக்குள்ளேயே நம் உடல் மெய்சில் இருக்கும். அந்த தெய்வீக தருணத்தை உணரும்போது தான் நாம் பக்தியில் அப்படியே மகா பெரியவா கிட்ட லைக்கியமாகி மகா பெரியவானுடைய பாதங்களில் நம்மளுடைய அனைத்து விஷயங்களையும் சரணாகதியாக வச்சுருவோம். இந்த அர்ப்பணிப்பு, இந்த பக்தி, மகா பெரியவா கிட்ட நாம் வச்சிருக்கிற இந்த இறை உணர்வு நம்மளை மேலும் மேலும் நிறைய விஷயங்களுக்கு நம்மளை எடுத்து சொல்லும் அப்படின்னு நம்பிக்கையோட மகா பெரியவாகிட்ட இதற்கான பிரார்த்தனையோட நாம் ஒவ்வொரு எபிசோட்லேயும் நிறைய விஷயங்களை பேசிட்டு வரோம். மகா பெரியவா நிறைய அற்புதங்களை பண்ணியிருக்கார் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். நிறைய பக்தர்கள் அதை உணர்ந்திருக்காங்க, நிறைய பக்தர்கள் அதனை வெளி உலகுக்கு சொல்லியிருக்காங்க, நிறைய பக்தர்கள் அதை வெளியே சொல்ல முடியாமல் தங்களுக்குள்ளேயே வச்சுக்கிறாங்க. எது எப்படி இருந்தாலும் மகா பெரியவானுடைய அனுபவங்களை நாம் தெரிஞ்சுக்கிறப்ப நமக்கு கிடைக்கிற ஆனந்தம் அளப்பரியது. மகா பெரியவா தன்னுடைய 100 ஆண்டு காலத்தையும் ஆன்மீகத்துக்காகவே செலவிட்டவர். தன்னுடைய அந்த ஆன்மீக பயணத்தில் 20 நூற்றாண்டிலும் சரி, 21 நூற்றாண்டிலும் சரி, ஒரு துறவி எப்படி இருக்கணுமோ அப்படித்தான் வாழ்ந்தார். எந்த தருணத்திலையும் தன்னுடைய துறவு வாழ்க்கையை அவர் இம்மியளவு கூட மீறலை. 3 இந்தியாவை ஆன்மீக யாத்திரையாக வளம் வந்திருக்கார். கால்நடையாகவே எந்த காரும், எந்த ஃப்ளைட்டும், எந்த ஊர்திகளும் பயன்படுத்தவே இல்லை. எவ்வளவு பெரிய விஷயம்! எவ்வளவு டெக்னாலஜி வளர்ந்திருந்தாலும் மகா பெரியவா இந்த விஷயங்களை பண்ணினதே கிடையாது. இதை விடவும் மகா பெரியவா நிறைய கஷ்டங்களை துறவு வாழ்க்கையில் அனுபவிச்சிருக்கார். அதை பார்க்குறதுக்கே நமக்கு கண்களில் ரத்தம் வரும். ஆனால் பெரியவா அதை ஒரு அர்ப்பணிப்போட கூடிய ஆன்மீக வாழ்க்கையாகவே நமக்காக வாழ்ந்து காமிச்சார். மகா பெரியவாக்கு தினமும் பிக்ஷாவந்தனம் பண்ணி கொடுக்கறதுக்கு ஒருத்தர் இருப்பார். மகா பெரியவாக்கு பிக்ஷாவந்தனம்னா வடை பாயாசம் விருந்தோடெல்லாம் சாப்பாடு கிடையாது. அவல் பொரி, உப்புமா, கொஞ்சம் சாப்பாடு, ரசம், இது மாதிரி கொஞ்சமாக ஏதாவது ஒரு வகையில் அவருக்கு பிக்ஷாவந்தனம். ஆனால் அதில் அவ்வளவு தாத்பரியத்தோடு ஆச்சார அனுஷ்டானங்களை முறையாக கடைப்பிடித்து அந்த பிக்ஷாவந்தனத்தை தினமும் பண்ணணும். அதுக்காகவே மடத்தில் ஒருத்தர் இருந்தார். அவர் மகா பெரியவாக்கு பிக்ஷாவந்தனமாக தர கொஞ்சம் சாப்பாட்லேயும் நிறைய விஷயங்களை அவர் ஆட் பண்ணி தரணும் அப்படிங்கிறதுல ரொம்ப கவனம் செலுத்துவார். அதாவது அவரோட உடல்நிலைக்கு ஏற்ற மாதிரியான விஷயங்களை தரத்துக்காக அந்த ஏற்பாடு பண்ணி தருவார். அதே மாதிரி பருப்பு சாதம் தந்தால் அதுலேயும் ஒரு கவனமாக எடுத்து பண்ணுறது. அப்புறம் வந்து கீரை வகைகள், அப்புறம் சுண்டல், அந்த மாதிரியான ஐட்டம்ஸ் எல்லாம், அப்புறம் நட்ஸு, இந்த மாதிரி எதெல்லாம் வந்து ஹெல்த் சப்போர்ட் பண்ணுமோ அந்த மாதிரியான விஷயங்களை எல்லாமே பார்த்து பார்த்து இவருக்கு என்ன தெரியுமோ அதை பெரியவா இதை பற்றி எதுவுமே கேட்டுக்க மாட்டார். கொஞ்சமாக கொடுத்தா வாங்கி சாப்பிடுவார், அவ்வளோதான். பெரியவா சாப்பாடு சாப்பிடாமையே நிறைய நாள் இருந்திருக்கார்.
மௌன விரதம், தியானம் இந்த மாதிரியெல்லாம் தேனும் பக்கத்தில் இருக்கிறச்ச நிறைய நாட்கள் அன்னாகாரம் கூட எதுவுமே எடுத்துக்காமல் இருந்திருக்கார். ஸோ அது மாதிரியான தருணங்களும் இருந்திருக்கு. இப்படி ஒரு முறை பிக்ஷாவந்தனத்தில் இவர் மகாபிரியவாக்கு பிக்ஷாவந்தனம் ரெடி பண்ணுற அந்த தருணத்தில் இவருடைய ரிலேட்டிவ் ஒருத்தர் மடத்துக்கு வந்து பெரியவாவை பார்க்க வந்தார். அவர் வந்து பெரியவாவுக்கு ஏதாவது சமர்ப்பிக்கணுமே அப்படின்ட்டு அவர் தோட்டத்தில் விளைஞ்ச சிறுகீரையை எடுத்துகிட்டு வந்து அங்கே மடத்தில் தந்தார். நேராக அதை பெரியவா கிட்ட தந்தா பெரியவா என்ன பண்ண போகிறார்? பெரியவாவுக்கு பிக்ஷாவந்தனம் செய்கிறவர் தன்னுடைய உறவினர் அப்படிங்கிறதுனால அதை நேராக இவர்கிட்ட எடுத்துட்டு வந்து கொடுத்து பெரியவானுடைய பிக்ஷாவந்தனத்தில் இதை சேர்த்துரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டார். அப்படி சேர்த்துக்கிட்டால் எவ்வளோ பெரிய பாக்கியமாக இருக்கும், அவரும் சேர்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு அன்னைக்கு கீரை அவருக்கு சமைச்சு அழகாக மகாபெரியவாவுக்கு பிக்ஷாவந்தனமாக தந்தார். பெரியவா அந்த கிராமத்தில் விளைஞ்ச கீரை, அதை பெரியவா மேலே ஆழ்ந்த பக்தி கொண்ட ஒரு பக்தர் தந்திருக்கார். அதை இன்னும் சிரத்தையோடு செஞ்ச ஒரு சமையல்காரர், இதெல்லாம் சேர்ந்து அந்த கீரைக்கு அவ்வளவு சுவையை தந்துருச்சு. மகாபெரியவா அந்த கீரையை விரும்பி சாப்பிட்டார். இது என்ன கீரை அப்படின்னு சொல்லிட்டு நிமிர்ந்து அந்த சமையல்காரரை பார்த்தார். அவருக்கு திடீர்னு பயம் வந்துடுச்சு, பெரியவா இதில் ஏதாவது தப்பு கண்டுபிடிச்சிட்டாரோ அப்படின்னு. ஆனால் மகாபெரியவா அந்த சமையல்காரரை பார்த்து, கீரை நன்னா பண்ணியிருக்க, இன்னும் கொஞ்சம் இருக்கா அப்படின்னு கேட்டிருக்கார். அவருக்கு ரொம்ப சந்தோஷம், மகாபெரியவா இது நாள் வரைக்கும் கொடுத்ததையே முழுசாக சாப்பிட மாட்டார், ஆனால் இன்றைக்கி இன்னும் கொஞ்சம் இருக்கா அப்படின்னு இவர்கிட்ட கேட்டால் எப்படி இருக்கும்? இவர் உடனே அந்த சமையல் கட்டுக்கு ஓடி போய் இன்னும் நிறைய இருந்த கீரையை அப்படியே எடுத்துகிட்டு வந்து பெரியவா முன்னாடி வச்சு, இருக்கு பெரியவா இந்தாங்கோ அப்படின்னு சொல்லிட்டு தந்தார். கொஞ்சமாக வைக்க சொல்லி பெரியவா மறுபடியும் அதை சாப்பிட்டார். இந்த கீரை வந்து நீ பண்ணினது சுவையோ அல்லது விளைஞ்சது சுவையோ அதை எடுத்துகிட்டு வந்தவங்க சுவையோ தெரியாது, ஆனால் இந்த கீரை மிகுந்த சுவையோடு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆசீர்வாதம் பண்ணிட்டு உள்ளே போயிட்டார் பெரியவா. இதை இந்த சமையற்காரர் அவருடைய உறவினர்கிட்டையும் சொல்லிட்டார். மகாபெரியவாவுக்கு கீரை ரொம்ப பிடிச்சிருக்கு, ரொம்ப ஆனந்தப்பட்டு சாப்பிட்டார் அப்படின்னு சொல்லியாச்சு. இப்படி சொன்னால் என்னாகும்? அவர் இன்னொருத்தர்கிட்ட சொல்ல, அவர் இன்னொருத்தர்கிட்ட சொல்ல, இப்படியே சொல்லி 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 மகாபெரியவாளுக்கு கீரை பிடிக்கும், அதுவும் கிராமத்தில் விளைஞ்ச சிறுகீரை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு பக்தர்களுக்கெல்லாம் பரவிடுது. பெரியவாளுக்கு என்ன பிடிக்கும் அப்படின்னு தெரியாமையே நம்ம நிறைய வாங்கிட்டு போவோம். ஆப்பிள், ஆரஞ்சு, திராட்சை, அப்புறம் முந்திரி, இது மாதிரி நிறைய வாங்கிட்டு போவோம். ஆனால் பெரியவா சாப்பிடுவாரா அப்படிலாம் தெரியாது. ஆனால் பெரியவாக்கு சமர்ப்பிக்கணும் அப்படிங்கிறதுக்காக வாங்கிட்டு போவோம். பெரியவாக்கே பிடிச்சிருக்கு அப்படின்னா எப்படி இருக்கும்? தேடி பிடிச்சி வாங்கிட்டு போவோம். இது ஈஸியாக கிடைக்கிற ஒரு சிறுகீரை தான். அதனால் வந்த பக்தர்கள் எல்லாம் ஆளுக்கு ஒரு கீரை கட்டை மடத்துக்கு வாங்கிட்டு வந்துட்டாங்க. பெரியவானக்கு தரிசனத்துக்காக உட்காந்துருக்கார், எல்லாத்து கையிலையும் கீரைக்கட்டு. இதை பார்த்தோன்னே அவருக்கே ஆச்சரியம், எல்லாம் எதுக்காக கீரைக்கட்டு வாங்கிட்டு வரா அப்படின்னு ஒரு சந்தேக கண்ணோட பார்த்தார். பக்கத்தில் அணுக்க தொண்டர் கூப்பிட்டார், எதுக்கு இவாளெல்லாம் கீரைக்கட்டு எடுத்துட்டு வரா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அவரும் பொறுமையாக நடந்த விஷயத்தை அழகாக சொன்னார். இந்த மாதிரி கிராமத்திலிருந்து கீரை ஒருத்தர் கொண்டு வந்தார், அதை பிக்ஷாவந்தனமாக உங்களுக்கு ஒரு முறை கொடுத்தார், அதை நீங்கள் விரும்பி சாப்பிட்டதுனால எல்லாருக்கும் இந்த விஷயம் தெரிஞ்சு போய் எல்லோரும் கீரை வாங்கிட்டு வந்துட்டா, நீங்கள் அதை வாங்கி அதை ஸ்வீகரிச்சுட்டு நீங்கள் எல்லாத்தையும் ஆசீர்வாதம் பண்ணணும் அப்படின்னு பெரியவாக்கிட்ட அந்த அணுக்க தொண்டர் கேட்டுக்கிட்டார். இந்த மாதிரி ஒரு தருணத்தில் என்ன நடக்கும்? பெரியவா அதை வாங்கிட்டு அவளையெல்லாம் ஆசீர்வாதம் பண்ணணும், இதுதானே நடக்கும். ஆனால் அங்கே நடந்தது வேற, எல்லாத்தையும் அப்படியே உட்கார வச்சார். எல்லாம் அப்படியே உட்காருங்கோ அப்படின்னார். இந்த கீரையை எதற்காக எல்லாரும் எடுத்துகிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்டார். இல்லை பெரியவா, உங்களுக்கு பிடிக்குமேன்னு எல்லாரும் சொன்னால் அதனால தான் எடுத்துகிட்டு வந்தோம் பெரியவா அப்படின்னு எல்லாரும் ஒரே குரலாக சொன்னாங்க.
நான் ஆசைப்பட்டு சாப்பிட்டதா யாரோ உங்களுக்கு சொல்லியிருக்கா, அதை கேட்டுட்டு நீங்கள்லாம் வாங்கிட்டு வந்திருக்கீங்க இல்லையா? ஆமான்னு சொன்னான் எல்லாரும். நான் ஆசைப்பட்டது உண்மைதான், அன்னைக்கு நான் பிக்ஷா வந்தனமா எனக்கு கீரை பண்ணி வச்சப்ப நாக்கில் பட்டோன்னே சுவையாக இருந்தது, ரொம்ப இதமாக இருந்தது, நான் அதை விரும்பி சாப்பிட்டேன், அதுக்கப்புறம் இன்னும் இருக்கான்னு கேட்டு ஆசைப்பட்டு மறுபடியும் சாப்பிட்டேன். அது அந்த தருணத்தில் நடந்து முடிஞ்ச விஷயம். அதை பற்றி நான் துளி கூட அதுக்கப்புறமா யோசிக்கவே இல்லை. ஆனால் இப்போது நீங்கள் எல்லாரும் கீரை எடுத்துகிட்டு வந்திருக்கீங்க இல்லையா, இப்போது எனக்கு ஒரு யோசனை தோன்றுறது. என்னென்னா, நான் துறவி துறவின்னு எல்லாரும் சொல்லிகிட்டு இருக்கா இல்லையா, இந்த துறவிக்கும் ஒரு ஆசை இருந்திருக்கு. இந்த துறவியோடைய நாக்களையும் ஒரு சுவை தேவைப்பட்டிருக்கு. எவ்வளவு பெரிய அபத்தம் அப்படின்னு கொஞ்ச நேரம் பெரியவா மௌனமாக இருந்தார். எல்லாருக்கும் என்ன சொல்கிறதுனே புரியல. ஒரு அணுக்கத்தொன்றை கூப்பிட்டார், அவர்கிட்ட காதில் ஏதோ சொன்னார். அவர் கொஞ்ச நேரம் பெரியவாவை ஒரு மாதிரி பார்த்துட்டு நடந்து கோசாலைக்கு போனார். போயிட்டு திரும்பி வந்தார். பெரியவா கையில் ஒரு பச்சை பசலையாக ஒரு உருண்டையை கொடுத்தார். பெரியவா அதை வாங்கிட்டு, இது என்னன்னு தெரியறதா அப்படின்னு கேட்டார். எல்லாருக்கும் என்னன்னு சொல்ல தெரியல. மாட்டு சாணம். நான் ஆசைப்படக்கூடாது, நான் ஆசைப்பட்டுட்டேன், நான் பண்ண தப்புக்கு நானே பரிகாரம் தேடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாட்டு சாணத்தை எடுத்து வாயில் போட்டு சாப்பிட ஆரம்பிச்சிட்டார். எவ்வளவு ஒரு உணர்வு பூர்வமாக அந்த நிகழ்வு இருந்திருக்கும் பாருங்களேன். தன்னுடைய நாக்கில் ஒரு ருசி வந்தது, அது திரும்ப நம்மளை ஆசைப்பட வச்சது அப்படிங்கிற ஒரு சின்ன விஷயம்தான். இதற்கப்புறம் அவர் கீரை சாப்பிடாமல் இருந்திருந்தா கூட நார்மலான ஒரு மனுஷன்தான். ஆனால் அந்த நாக்கில் கீரைக்கும் மாட்டு சாணத்துக்கும் வித்தியாசமே தெரியக்கூடாது அப்படிங்கிற உணர்வுக்காக அவர் மாட்டு சாணத்தை எடுத்து சாப்பிட்டார். எல்லாரும் பெரியவா மன்னிச்சிருங்கோ அப்படின்னு சொல்லிட்டு கதறிண்டு எல்லாரும் நமஸ்காரம் பண்ணாங்க. இதுதான் மகா பெரியவானுடைய துறவின் உச்சம். இது மாதிரியான ஒரு துறவு வாழ்க்கையை இந்த நூற்றாண்டில் ஒருத்தர் வாழ முடியுமா அப்படின்னா நிச்சயமாக முடியாது. மகா பெரியவாளை தவிர வேறு யாருனாலையும் இந்த வாழ்க்கையை வாழ முடியாது. அதனால தான் மகா பெரியவாளை நாம் அவ்வளவு ஆத்மார்த்தமாக சேவிக்கிறோம். மேலும் இது போன்ற நிறைய அற்புத அனுக்கிரகங்களை நீங்கள் பார்க்கணும்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி பார்க்கலாம். பக்தி மற்றும் இறை சிந்தனைகளை தொடர்ந்து அனுபவிக்க டெம்பிள் தர்ஷன் யூடியூப் சேனலுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். Oh.